ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் இப்படி பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக புக் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஊருக்கு ட்ராவல் பண்ணுவோம், பட் ஆனால் மினிமம் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 700-800 இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அஃபோர்ட் பண்ண முடியாத ப்ரைஸை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு 5 ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேஷ்பேக் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸு, கம்ப்யூட்டர் டிப்ஸ் ட்ரிக்ஸு, அதே மாதிரி டெக் டிப்ஸு, டெக் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ தேவைப்பட்டுதுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வெளிக்கிற பஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவ் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக நான் பேச போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்பஸ், ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கோய் பிவோ, ஃபிஃப்த் ஆப் வந்து பார்த்திங்கன்னா மேக்மெட்ரி. இந்த 5 ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸில் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக ஆஃபர் தராங்க. சப்போஸ் நீங்கள் ரேராக தான் போவீங்க, பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் பே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பேயில் புதுசாக பஸ் பஸ் டிக்கெட் அதாவது அமேசான் நார்மல் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே வந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலியமாக புக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 times மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 times வந்து பார்த்திங்கன்னா ஈச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 500 புக் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி 25% கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னாலும் கூட நமக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆஃபர் தருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பாயிண்ட்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பேர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம். இந்த பேடிஎம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆன்லைனில் பணம் அனுப்பக்கூடிய ஆப்பு. நம்ம யாருக்கான இருக்குன்னா ஜஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகும், ரொம்ப ட்ராவல் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப் தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கேப் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ மறக்காமல் அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போங்க. அப்படி இல்லாட்டியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரைடு இப்போ நீ ஃபஸ்ட் டைம் பேடிஎம் யூஸ் பண்ணி புக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் தராங்க. அதே மாதிரி ஈச் டைம் நீங்கள் போகிறப்போ முன்னாடியே அவங்க ஹோம் பேஜில் அந்த டைம் அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக அதை பார்த்து போட்டனாலே போதும், கிட்டத்தட்ட மினிமம் 100 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 250 ரூபா இருக்கிறது வந்து நம்ம கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு நம்ம டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரிடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 150 ரூபா வந்து கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ கோட் தான் ஜஸ்ட் ஒரு 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட்லேருந்து மினிமம் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 500-600 இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டு தானே இல்லையா. ஸோ அதனால தான் ரெட்பஸ் பார்த்திங்கன்னா தேல் இருக்குது. அது ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கோய் பிபோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கோய் பிபோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணலாம். கோய் பிபோவில் பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரெட்பஸ் மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பல்கான ஆஃபர்ஸ் தராங்க. செகண்ட் டைம் புக் பண்ணுறப்போ அதுக்கப்புறம்லாம் இருக்கும் ரொம்ப கூட இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்லேயே பேடிஎம் மாதிரியே மந்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க கோய் பிபோலேருந்து. ஸோ அது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா மேக்மெட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ட்ரிப்புக்கு மட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்த ட்ரிப்புக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் மட்டும் நம்ம கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு போன ஒரு போனஸ் டிப் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஆர் அப்படிங்கிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண 5 ஆப்போட ஓப்பன் கோடு ப்ரொமோ கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை காப்பி பண்ணி இல்லை போட்டால் போதும், நமக்கு அதிகமாக டிக்கெட் ரேட்டை ரொம்ப லெஸ் காஸ்ட்டில் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொடுக்காம இருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.